அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, அன்னை தெரசாவின் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வு இது. இந்த நிகழ்வின் மைய கருத்து போதும் 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 போதும். சாலை ஓரத்தில் அனாதைகள் போல் படுத்து கிடந்த ஏழை எளியவர்களையெல்லாம் அவர்களது இல்லத்திற்கு தூக்கிச் சென்று அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்தவர்கள் அன்னை தெரசா. அவர்கள் புரிந்த அற்புத செயல்களில் இதுவும் ஒன்று. அப்படி தூக்கிச் செல்லப்பட்டவர்களில் அவரும் ஒருவர், வயதான மனிதர் ஒருவர். அவருக்கு வேண்டிய அனைத்தையும் அந்த அன்னை தெரசாவும் அவருடைய சீடர்களும் செய்தார்கள். அந்த பெரியவருக்கு எல்லையில்லா பெரு மகிழ்ச்சி. அந்த அன்னையை பார்த்து ஒரு நாள் அவர் இப்படி சொன்னார், அன்னையே, என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை சலிப்பை சந்தித்திருக்கின்றேன், வெறுப்பை சந்தித்திருக்கின்றேன், பகையை சந்தித்திருக்கின்றேன், அனுபவித்திருக்கின்றேன், ஆனால் இங்குதான் அன்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அந்த அன்னையின் அன்னை தெரசாவின் அன்பை சுவைத்து சுவைத்து தினந்தோறும் அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார். காலச்சக்கரம் சோர்ந்தது. நாள்கள் இரவு பகலென மாறின. அவர் சாகும் நேரம் பிறந்தது. சாகும் நேரம் கூட குறிக்கப்பட்டது. அப்போது விலை உயர்ந்த மருந்து ஒன்றை அவருக்காக அன்னை தெரசா வரவழைத்தார்கள். அப்பொழுது மருத்துவர் ஒருவர், டாக்டர் ஒருவர் அன்னை தெரசாவை பார்த்து, மதர், அவர் மரணமடைய போகின்றார், நேரத்தை குறித்து விட்டோம், இப்பொழுது ஏன் இவ்வளவு விலை உயர்ந்த மருந்தை அவருக்காக வரவழைக்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அன்னை தெரசா கூறினார், நம்முடைய அன்பை இவர் முழுதும் சுவைக்க வேண்டும். கடைசி நேரம் வரை என்னை காப்பாற்றுவதற்காக இவர்கள் போராடினார்கள். எவ்வளவு பணத்தையும் செலவழிக்க தயாராக இருந்தார்கள் என்ற எண்ணத்தோடு இவர் சாக வேண்டும். அதற்காகத்தான் நான் இப்படி செய்கிறேன் என்று அன்னை தெரசா கூறினார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி ஒரு முறை பார்ப்போம். ஆயிரக்கணக்கான மக்கள் உண்ண உணவில்லாதவர்கள், உடுக்க உடையில்லாதவர்கள், இருக்க இடமில்லாதவர்கள், படுக்க பாயில்லாதவர்கள், குடிக்க நீரில்லாதவர்கள், இவர்களையெல்லாம் பார்க்கின்றோம். இன்று கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட பலரை நாம் நம்மை சுற்றி பார்க்கின்றோம். அவர்களெல்லாம் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய அன்பை அவர்கள் மீது பொழிய முன்வருவோம்.